கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கிருபா கட்டாட்சத்தினாலையும் வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்திலிருந்து ஒரு திருநாமத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். போன வாரம் முதல் திருநாமமான பிரகிருதி அப்படிங்கறத அனுபவிச்சோம். இன்னைக்கு இரண்டாவது திருநாமம் விக்ருதி அப்படிங்கறதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். நம்மள போல சம்சாரிகள்லாம் நல்ல கத்தியை அடையணும், உஜ்ஜீவனம் அடையணும் அப்படிங்கறதுக்காக எம்பெருமான் நிறைய லீலைகளை பண்றான். இந்த லீலா விபூதியை அமைச்சிருக்கான் அதுக்காகவே. ஒரு சமயத்துல இந்த லீலா விபூதியெல்லாம் கலைச்சி பிரளயமாவும் ஆக்கிடுறான், அதுவும் லீலைதான். இப்படி பிரளய தசையில இருந்தா நம்மளுக்கெல்லாம் நல்ல கதி எப்படி ஏற்படும், உஜ்ஜீவனம் எப்படி அடைவோம்? அதனால நம்மளுக்காக பிராட்டி பெருமாள் கிட்டக்க சிபாரிசு பண்ணி திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றான். எம்பெருமானும் ஒத்துண்டு சிருஷ்டி ஆரம்பிக்கலாம். சிருஷ்டிக்கு தேவையான மூலப்பொருள் மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருதிக்கு சக்தி கொடுக்கிறாள் பிராட்டி. அதனாலேயே அவளுக்கு பிரகிருதி அப்படின்ற திருநாமம் உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மூல பிரகிருத்தியை வச்சுண்டு சிருஷ்டியை மேற்கொண்டு எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தா, சிருஷ்டி ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்னு சமஷ்டி சிருஷ்டி, இன்னொன்னு வ்யஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டிங்கிறது சிருஷ்டிக்கு தேவையான மூல பொருட்களை உண்டாக்குறது. மூல பொருட்களின் சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி. இந்த மூல பொருட்களை வச்சுண்டு மேல சரீரங்களை உருவாக்கி அவைகளுக்கு ரூபம் நாமம் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வ்யஷ்டி சிருஷ்டின்னு பேரு. சமஷ்டி சிருஷ்டிய எம்பெருமானும் பிராட்டியும் தாங்களே நேரடியாக செய்கிறார்கள். வ்யஷ்டி சிருஷ்டிய பிரம்மதேவன் மூலமாக செய்கிறார்கள். பிரம்மதேவனுக்கு அந்தராத்மாவாக இருந்துண்டு எம்பெருமான் வ்யஷ்டி சிருஷ்டியை செய்கிறார். இந்த சமஷ்டி சிருஷ்டி எப்படி பண்றான்னு பார்த்தா, மூல பொருளான மூல பிரகிருதியை பலவித விகாசங்கள் அடைய வச்சு அதுக்கு பலவித மாறுதல்களை ஏற்படுத்தி அதிலிருந்து 24 தத்துவங்களை உண்டாக்கி செய்கிறார்கள். இந்த மூல பிரகிருதி எப்படி விகாசம் அடையிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பிரகிருதியிலிருந்து முத முதல்ல வர தத்துவமானது மகத் அப்படிங்கிற தத்துவம். இந்த மகத்துனா என்னன்னா, நம்மளுக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறதாக உணர்றோம், ஒரு ஸ்ட்ரென்த், அதுதான் இந்த மகத். மகத்திலிருந்து அகங்காரம் அப்படிங்கிற தத்துவம் உண்டாகிறது. நாம் நம்மளாக இருக்கிறத உணர்றோம், அதுதான் அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பிரகிருதி மகத்து அகங்காரம் இப்படி மூணு தத்துவங்கள் முதல்ல கடைச்சுடுத்து. பொதுவாகவே பிரகிருதிக்கு மூணு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு. இந்த மூணு குணங்களும் சமநிலையில இருந்தா அது பிரளயம். அந்த குணங்கள் எல்லாம் வேறுபாடுகள் அடைஞ்சா, வெவ்வேறு அளவுகள்ல மாறி இருந்தா, அப்ப சிருஷ்டி தொடங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரகிருதிக்கும் இந்த மூணு குணங்கள் உண்டு, மகத்துக்கும் உண்டு, அகங்காரத்துக்கும் உண்டு. அகங்காரத்துல சாத்விக ராஜச தாமச அகங்காரங்கள் உண்டு. இந்த அகங்காரங்கள் எல்லாம் வேற வேற காம்பினேஷன்ஸ்ல சேர்ந்து மேல பலவித தத்துவங்களை உருவாக்குறது. அது என்னன்னு பார்த்தா 21 தத்துவங்கள் சொல்றான்.
இந்த மூணுக்கு அப்புறம் பிரகிருதி மகத்து அகங்காரம், அதுக்கப்புறம் 21 தத்துவங்கள் இந்த அகங்காரத்திலிருந்து புறப்படுறது. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாலு கூட்டங்கள் இருக்கு, அஞ்சஞ்சாக நாலு கூட்டங்கள் இருக்கு, அப்புறம் ஒன்று இருக்கு. இந்த நாலு கூட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அஞ்சஞ்சா இருக்கக்கூடிய கூட்டம், முதல்ல பஞ்ச தன்மாத்திரைகள், அடுத்தது பஞ்சபூதங்கள், அடுத்தது பஞ்ச கர்மேந்திரியங்கள், அடுத்தது பஞ்ச ஞானேந்திரியங்கள், அப்புறமா மனசு. மொத்தமா 21 தத்துவங்கள் ஆச்சு. இந்த ஒரு ஒரு தத்துவமும் ஒன்னொன்னுத்திலிருந்து உருவாகிறது. அது எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். இப்போ தன்மாத்திரைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் டிரான்சியண்டா இருக்கக்கூடிய தத்துவங்கள். பால் தயிர் ஆகிறது, பால்லேருந்து தயிர் தோயக்கூடிய காலத்துல எப்படி இருக்கும், ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ், அந்த மாதிரி இருக்கிறது தான் தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள் அஞ்சு. முதல் தன்மாத்திரை அப்படிங்கிறது சப்தம் அப்படிங்கிற தன்மாத்திரை. தன்மாத்திரை அப்படிங்கிறது ஒரு குணம் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சப்தம் அப்படின்னா என்ன, சத்தம் போடுறோம் இல்லையா, அந்த சப்தம். அந்த சப்தமாகிற தன்மாத்திரையிலிருந்து ஒரு பூதம் உண்டாகிறது. இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் அப்படின்னு ரெண்டு கேட்டகிரியும் இன்டர் ரிலேட்டட், ஒன்னுத்திலிருந்து ஒன்று வரும். அது எப்படிங்கிறத தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல சப்தம்ங்கிற தன்மாத்திரையிலிருந்து ஆகாசம் அப்படின்ற பூதம் வருது. பூதங்கள்னா என்ன, எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். அது அஞ்சு எலிமெண்ட்ஸ், அதுல முதல் எலிமெண்ட் ஆகாசம். ஆகாசத்துல இடி இடிச்சா சத்தம் கேட்கறது, சப்தம் கேட்கறது, அதனால அதுக்கு அந்த சப்தம்ங்கிற தன்மை இருக்கு. சப்த தன்மாத்திரையிலிருந்து அது உண்டாயிருக்கு. இந்த ஆகாசம்ங்கிற பூதத்திலிருந்து திருப்பி ஒரு தன்மாத்திரை உண்டாகிறது. அது என்னன்னு பார்த்தா ஸ்பர்ஷம் அப்படிங்கிற தன்மாத்திரை. ஸ்பர்ஷம்னா தொட்டா உணர முடியும். அந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலிருந்து இன்னொரு பூதம் உண்டாகிறது. அது என்னன்னு பார்த்தா வாயு அப்படிங்கிற பூதம், காத்து. காத்துக்கு ஸ்பர்ஷம்ன்ற குவாலிட்டி உண்டாம். டென்ட்ரல் வந்து தீண்டுகிறது அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அந்த அதனால வாயுக்கு ஸ்பர்ஷம்ன்ற குணம் உண்டு. ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலிருந்து வாயு உண்டாயிருக்கு. இப்போ வாயுங்கிறதுக்கு இந்த ஸ்பர்ஷத்தோட சம்பந்தம் இருக்கு, அதுக்கு சப்தத்தோட சம்பந்தம் இருக்கு ஆகாஷம் வழியா. அதனால இந்த வாயுக்கு ரெண்டு தன்மாத்திரையினுடைய குவாலிட்டிஸும் இருக்கும், ஸ்பர்ஷமும் உண்டு சப்தமும் உண்டு. தென்றல் வந்து தீண்டறதுனால ஸ்பர்ஷம், காத்து உயின் அடிக்கிறது இல்லையா சத்தம் கேட்கறது, அதனால சப்தம் அப்படிங்கிற குணமும் உண்டு இந்த வாயுவாகிற பூதத்துக்கு. வாயு அப்படிங்கிற பூதத்திலிருந்து அடுத்த தன்மாத்திரை வருது. அது என்னன்னு பார்த்தா ரூபம் அப்படிங்கிற தன்மாத்திரை. ரூபம்ங்கிறது ஒரு ஃபார்ம், கண்ணுக்கு புலன்படக்கூடியது. அந்த ரூப தன்மாத்திரையிலிருந்து தேஜஸ் அப்படிங்கிற பூதம் உண்டாகிறது, ஜுவாலை, அக்னி. அதை கண்ணால பார்க்க முடியறது, ரூபம் இருக்கு இல்லையா. அதே போல அதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு குணங்களும் உண்டு, ஸ்பர்ஷம் சப்தம் அப்படிங்கிற ரெண்டு குணங்களும் உண்டு. அக்னிய தொட்டா சுடுறது, ஸ்பர்ஷம் இருக்கு. அதே போல அக்னி தக தக தகன்னு எரியறது, சத்தம் கேட்கும் அக்னி எரிஞ்சா ஜோரா. அதனால அந்த குணங்கள் மூணும் இருக்கு தேஜஸ் அப்படிங்கிற இந்த பூதத்துக்கு. இந்த தேஜஸ் ஆகிற பூதத்துக்கிட்ட இருந்து ரசம் அப்படிங்கிற தன்மாத்திரை உண்டாகிறது. ரசம்னா என்ன, சுவைத்து பார்த்தால் புரியும். அந்த ரசமாகிற தன்மாத்திரை கிட்ட இருந்து அப்பு அப்படிங்கிற பூதம் உண்டாகிறது. அப்புன்னா ஜலம், ஒரு லிக்விட். ஜலத்துக்கு ரசம் உண்டு, டேஸ்ட் அந்த மாதிரி உண்டு. அதே போல அதுக்கு ரூபமும் உண்டு, பார்க்க முடியும். ஸ்பர்ஷமும் உண்டு, ஜலத்தை தொட்டா ஈரத்தன்மை உணர முடியும். அதே போல சப்தமும் உண்டு. நதி ஓடினா சலசலசலான்னு ஓடுறது இல்லையா,
அது காதில் விழும். அதனால இந்த நாலு தன்மைகளும் இந்த அப்பாகிற பூதத்துக்கு உண்டு. இந்த அப்பாகிற பூதத்திலிருந்து ஜலத்திலிருந்து கந்தம் அப்படிங்கிற தன்மாத்திரை வருது. கந்தம் அப்படின்னா வாசனை அப்படின்னு அர்த்தம். இந்த கந்தத்திலிருந்து பிருத்திவி அப்படிங்கிற பூதம் வருது. மண்ணுக்கு வாசனை உண்டுன்னு சொல்றோம் இல்லையா, மண் வாசனை. அதனால இதுக்கு அந்த கந்தம்ன்ற தன்மை உண்டு, ரூபமும் உண்டு கண்ணால பார்க்க முடியும், ரசமும் உண்டு, ஸ்பர்ஷமும் உண்டு, சப்தமும் உண்டு, எல்லாமே இந்த பிருத்திவிங்கிற பூதத்துக்கு உண்டு. இப்படியாக ஒன்னுத்திலிருந்து ஒன்று அஞ்சு தன்மாத்திரைகளும் அஞ்சு பூதங்களும் எப்படி வந்தது அப்படிங்கிறது புரிந்தது. இந்த பஞ்ச பூதங்களை வச்சு சரீரங்களை பண்றான். ஒரு சரீரமானது, அது எந்த சரீரமானாலும், மனுஷ சரீரமோ பசுவினுடைய சரீரமோ இல்ல மரமோ எதுவா இருந்தாலும் இந்த பஞ்ச பூதத்தினால செய்யப்பட்டதுதான். இந்த பஞ்ச பூதமான சரீரம் செயல்படணும், ஒரு கர்மாவை செய்யணும் அப்படின்னா அதுக்கு கர்மேந்திரியங்கள் தேவைப்படுறது, இந்திரியங்கள் உறுப்புகள் தேவைப்படுறது. கர்மாவை செய்யக்கூடது கூடியது கர்மேந்திரியம், ஒரு செயலை புரிகிறது. அந்த மாதிரி அஞ்சு உண்டாம். அது என்ன அஞ்சு? கை, காலு, மலமூத்திர துவாரங்கள், வாக்கு அப்படின்னு அஞ்சு. இப்படி ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னா அதை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஞானம் ஏற்பட வேண்டும். அதை நம்மள செய்ய சொல்லணும், புரிஞ்சுக்கிற ஒரு திரவியமானது நம்மள செயல்படுத்தணும். அப்படி புரிஞ்சிக்க கூடிய தன்மையுடைய ஐந்து உண்டாம், அதுதான் ஞானேந்திரியங்கள். ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கு, ஞானம் அதால நமக்கு கிடைக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் அப்படிங்கிறார் ஆழ்வார். கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, துவக்கு, அதாவது சருமம், இந்த அஞ்சும் ஞானேந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு செயல்படணும்னா ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு அவைகள் செயல்படும். அந்த தலைவர் யாரு, தலைமையான இந்திரியம் யாரு அப்படின்னு கேட்டா அதுதான் மனசு. இந்த பதினோராவது இந்திரியம் அப்படிங்கிற அத்தை. அதனால இப்ப மொத்தமா நம்மளுக்கு என்ன கிடைச்சது, 21 விஷயங்கள் இங்க கிடைச்சது. அஞ்சு தன்மாத்திரைகள், அஞ்சு பூதங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள், மனசு. இந்த 21 இந்த அகங்காரத்திலிருந்து வந்தது. 21 முன்னாடி மூணு பார்த்தோம், பிரகிருதி, மகத்து, அகங்காரம் அப்படின்னு. பிரகிருத்தியிலிருந்து வந்தது 23. இந்த பிரகிருத்தியானது பலவித வேறுபாடுகள் அடைஞ்சி இந்த மாதிரி மாறி இருக்கு, விகாரம் அடைஞ்சிருக்கு. மாறுதல்னால வந்த ஒண்ண விக்ருதி அப்படின்னு சொல்லுவான். இந்த ஒவ்வொரு தத்துவமும் இன்னுனாக மாறணும், இன்னுனாக விகாசம் அடையணும், அது சரியான விகாசத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறா அப்படின்னு பார்த்தா அது சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி தான். அவளுடைய இயக்கத்தினாலதான் ஒரு ஒரு தத்துவமும் இன்னொன்னாக மாறி அதிலிருந்து இன்னொன்று பிறந்து வேற விதமாக வழிபட்டு 24 தத்துவமாக பிரகாசிக்கிறது. இப்படி இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய விக்ருதிகளை செயல்படுத்தக்கூடிய அந்த தேவிக்கே விக்ருதி அப்படின்ற திருநாமத்தை சாத்துறார்கள். விக்ருதி அப்படின்ற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அற்புதமா ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். விக்ருதிர் லக்ஷ்மிஹி கஸ்மாத் மகதாதி பகூன் விகார நிச்சயான் பிரகிருதிர் திருஷ்டியா தாசியாக அவிகாரஸ்ஸோபி வீக்ஷணாதேவ. இந்த திருநாமத்தை பக்தியோட ஜபிச்சா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாறுதல் ஏற்பட்டாலும் அது நன்மையாகவே முடியும், மங்களகரமாகவே முடியும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேண்டாம். ஒரு கால் அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா கவலையே பட வேண்டாம்.
இந்த திருநாமத்தை ஜபிச்சா அந்த டிரான்ஸ்ஃபர்னால பெரிய நன்மைகள் கட்டாயம் ஏற்படும். அதனால பக்தியோட ஜபிக்கலாம் வாங்கோ. விக்ருத்யை நமஹா.